அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி போட்ட 58 ஏரோஸில் தண்ணி எடுக்கிற வீடியோ பத்தி நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க. கம்பர்சல் எப்படி மாட்டிருக்கீங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவரைக்கும் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பர்சல் இருந்து ஆர்டினரியாக எப்பவும் வர இரும்பு பைப்புலேருந்து கொஞ்சம் கருப்போஸ் மாட்டி அதுலேருந்து இந்த சிலிண்டர் மாட்டியிருக்கோம். இது எதுக்குன்னா, இது சிலிண்டர் உள்ளே வரும். சிலிண்டர் மாட்டாமல் மாட்டினா பெரிய ஓசிலேயே கப்பி கட்டும்போது சின்ன ஓசில் சீக்கிரம் கப்பி கட்டிக்கும். இந்த கப்பி தண்ணி டெய்லி நீக்கி விட்றணும். இது பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது, அந்த சிலிண்டர்லேருந்து வெளியே வர்ற இடத்துல மூணாக பிரிச்சுருக்கு, மூணு குழிக்கு பிரிச்சுருக்குறேன் நான். ஃபஸ்ட்டு குழி பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டினரி 1.5 ஜோஸ். இது பார்த்தீங்கன்னா சின்ன குழிக்கு போகிறது. பார்த்தீங்கன்னா ஓஸ் கொண்டாந்து அதுக்குள்ளே உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ளே விட்டுட்டா உள்ளே போனால் லாக் ஆகிக்கும், இழுத்தா வராது. வேணுன்னா அந்த ப்ளூ கலர் அமுத்துனீங்கன்னா திருப்பி கழட்டிக்கலாம், லாக் ஆகி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீக்கி விடணும், தண்ணி எப்படி வருதுன்னு அங்கே போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது அந்த மைக்ரோ டியூபுக்கு போய் தண்ணி 58 ஏரோஸ் மூலமா வருது. இப்போ குளிக்கிட்டு பார்க்குறோம் தண்ணி எப்படி விழுகுது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டால் வந்து கொஞ்சம் ஏர் அட்ஜஸ்ட் பண்ண. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல, ஏர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி வரலன்னா கொஞ்சம் சேர்த்து நீக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே எப்படி ஏர் போகுது அப்படின்னு பார்த்துட்டு நீக்கணும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.